நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். சங்கீதம் 24. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இந்த மகிமையின் ராஜா நம்மூலமா மகிமைப்படணும். நம்மூலமா மகிமைப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? அப்படி செஞ்சோம்னா அடுத்து நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? இந்த ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்க்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நம்ம செய்ய வேண்டிய மொதல் வேலை என்னது? நம்ம தலையை உயர்த்தணும். சரி, ரைட். முதல்ல நம்ம தலை யாரு? இன்னைக்கு இந்த உலகத்தில் தலை யாருன்னு கேட்டால் சினிமா ஃபீல்டில் ஒரு தலையை சொல்லுவாங்க, கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு தலை சொல்லுவாங்க, அதில் ஒரு தலையை வச்சுருப்பாங்க. அந்த தலை சொல்கிற மாதிரி தான் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. சரி, இப்போ நமக்கு யார் தலை? ஆண்டவர் கிறிஸ்து தான் நமக்கு தலை. யாரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர்த்தணும்? இயேசுவை உயர்த்தணும். அப்படின்னா நம்ம எப்படி உயர்த்தணும்? இயேசுவுடைய சுபாவங்களின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அவருடைய வழியில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் அவரை உயர்த்த முடியும். சில ஃபேமிலிஸில் பார்த்தோம்னா சில பேரண்ட்ஸ் சன்மார்க்கமாக வாழ்ந்துருப்பாங்க. சப்போஸ் பிள்ளைகளும் அதே மாதிரி நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா மாதிரியே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறதில்ல, ரொம்ப சாந்தமாக இருக்காங்க, ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? நிச்சயம் சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி, அவருடைய அன்பை வெளிப்படுத்தி, அவருடைய வழியை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க? பாருங்கள், அவங்க கிறிஸ்டியன்ஸ், அதனால தான் அவங்க இவ்வளோ மனத்தாழ்மையாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க, அதனால தான் அவங்கக்கிட்ட இவ்வளோ ஒரு நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? என் தலை பிசாசுன்னு நினச்சோம்னா நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நம்ம காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாரை பார்த்தாலும் ஒரே எரிச்சல், எதுக்கெடுத்தாலும் கோபம், வாயை திறந்தாவே மடை திறந்த வெள்ளம் போல அசிங்கசிங்கமான வார்த்தைகள், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, என்ன யாரும் கீழ்ப்படுத்த முடியாது, யாரும் என்கிட்ட எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம், இத்தனையும் இருக்கும் பிசாச தலையாக இது. ஸோ அவரவர் கனிகளினாலே அவரவரை அறிந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ நம்ம தலை யாருங்கிறது நம்மளுடைய கனியிலேயே நம்ம வெளிப்படுத்திடலாம். யாராச்சும் ஒருத்தர் கடுகடுன்னு பேசுனாங்கன்னா நம்ம அப்போ அப்படியே சகிப்புத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம இயேசுவை தலையாக வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். அவங்க ஒரு வார்த்தை பேசுனதுக்கு நம்ம 10 வார்த்தை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா பிசாச தலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நம்ம தலை இயேசு. இயேசுவை நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். ரெண்டாவது, அனாதி கதவுகளே உயருங்கள். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தப்ப இப்போ பாருங்க, இந்த வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கு? இப்போ 3 வாசல் இருக்கு, புரியுதா? இந்த 3 வாசல் வழியா உள்ளிருந்தும் வெளியே போகலாம், வெளியிருந்தும் உள்ளே வரலாம். நாம தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், ஓகேவா? சில விஷயங்கள் உள்ளிருந்து வெளியே போகணும், சில விஷயங்கள் வெளியிருந்து உள்ளே வரணும். எது உள்ளிருந்து வெளியே போகணும்? சரி, கோபம், ஆணவம் எல்லாம் சொல்லியாச்சு, எரிச்சல், கோபம், பொறாமை, புரியுதா, வெறுப்பு, தற்பெருமை, பகை உணர்ச்சி, எது எது இயேசுவுக்கு பிடிக்காதோ, ஒரே வார்த்தையில் எதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் உள்ளேருந்து வெளியே போகணும். எது உள்ளே வரணும்? ஆண்டவருடைய வார்த்தை தான். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு எது நலமானது, அந்த நலமான ஆலோசனைகளும் நலமான வார்த்தைகளும் மட்டும்தான் எனக்கு உள்ளே வரணும், புரியுதா? அப்படியா கர்த்தர் சில கதவுகளை நம்மளுக்குள்ளும் வச்சிருக்கிறார். என்னென்ன கதவுகள் சொல்லுங்க பார்க்கலாம். கண் ஒரு கதவு, ரைட். ஏன்னா கண்களின் வழியே இந்த உலகத்தின் இச்சை உள்ளே போகுது, பார்வையின் வழியாக உள்ளே போகுது. அந்த இச்சை நான் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அடுத்து, இந்த கண்ணின் வழியாக எது வெளியே போகணும், ஓகேவா? பேதுரு இயேசுவை மறுதளித்தான், ஓகே. மறுதளித்ததுக்கப்புறம் மன கசகிற கர்த்தர் ஒரே ஒரு பார்வை தான் அவனை பார்த்தார். அந்த பார்வையில் அவன் என்ன பண்ணான்? மனம் கசந்து அழுதான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணிப்போம்? சொன்னலடா, ஏன்னா பெருசாக பீத்திக்கிட்ட
என் உயிரே போகிறதா இருந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேன்லாம் என்னென்ன சொன்ன, வாயிலே நீ என்னென்ன வடை சுட்ட, இப்போ என்ன ஆச்சு கடைசியில், ஒரு வேலைக்காரிக்கிட்ட கூட என்ன தெரியும்னு உன்னால் சொல்ல முடியல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி தள்ளியிருப்போம். ஆனால் இயேசு ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார். அந்த பார்வையில் என்ன பண்ணிட்டான், உடஞ்சிட்டான், அப்படியே உடஞ்சி மனம் கசந்து அழுதான். என்னுடைய சுய பலத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ஒரு வேலைக்காரிக்கிட்ட கூட இயேசு எனக்கு தெரியும், இயேசு என்னுடைய சகோதரன் அப்படின்னு என்னால் சொல்லிக்க முடியலையே, நான் அந்தளவுக்கு கோழையாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இப்போது மனம் கசந்து அழுகிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இரக்கமான பார்வை, கனிவான பார்வை, அதுதான் நம்ம கண்ணிலிருந்து வெளியே போகணும். மற்றவங்கள பார்க்கும்பொழுதே அப்படியே பார்வையிலே அப்படியே எரிச்சிடுற மாதிரி அப்படி ஒரு பார்வை, அது இல்லை புரியுதா. அந்த பார்வை மற்றவர்களுக்கு என்னப்பா கொடுக்கணும், அதில் ஒரு கனிவு இருக்கணும், அதில் ஒரு இரக்கம் இருக்கணும், அதில் ஒரு சாந்தம் தெரியணும் புரியுதா. அந்த ஒரு பார்வையே பேதுருவை ஏசுக்கிட்ட சரண்டர் பண்ண வச்சுதா இல்லையா, புரிஞ்சிட்டிங்களா. ஸோ மற்றவர்களை பார்க்கின்ற பார்வை எப்படி வெளியே போகணும், எப்படிப்பட்ட பார்வை உள்ளே வரக்கூடாது. ரைட், அடுத்த டோரை பற்றி சொல்லுங்கள். காதுன்னு சொல்கிறாங்க சரியா, ரைட். காதில் என்ன உள்ளே போகலாம், என்ன உள்ளே போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தை ரைட் நமக்கு நலமானது, நம்முடைய ஆத்மாவுக்கு நலமானது, நம்ம ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நலமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது எதை எடுத்துக்கக்கூடாது, வெளியில் நம்மளுடைய விசுவாசம் தாழ்ந்து போகிற மாதிரி 1008 பேசுவாங்க. நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் அந்த வழியை விட்டு விலகி செல்வதற்கு ஏதுவான வார்த்தைகளை வெளியிலிருந்து நம்ம கேட்க நேரிடும் புரியுதா. நம்மக்கிட்ட 1008 பலவீனங்கள் இருக்கும். மோசஸ்கிட்ட கர்த்தர் அத்தனையும் செஞ்சு காமிக்கிறாரு, கடைசியாக தான் அவன் மனசில் ஏன் அவ்வளோ நேரம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோங்கிற உண்மையை ஓப்பனாக அவன் சொல்கிறது கடைசியாக தான் சொல்கிறான். என்னது, என் சகோதரர்கிட்ட போயிட்டு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, யார், நான் ஒருத்தனை எகிப்தனை கொலை செஞ்சனே அது தெரிஞ்சிருச்சு இல்லை, ஸோ அந்த எகிப்தியர்கள் என்ன என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வாங்க, அதனால் இவங்கக்கிட்ட போய் அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா நான் விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிறான் புரியுதா. அப்போ உண்மையிலேயே அவன் அது வரைக்கும் தேவனோட வார்த்தைக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது ஒரே காரணம், தன்னோட எங்கே தன்னை சாகடிச்சிருவாங்கன்ற பயம்தான். பேதுருக்கு என்ன பயம் இருந்துச்சோ, இயேசுவை தெரியும்னு சொல்லிட்டோம்னா எங்கடா நம்மளையும் தீட்டிடுவாங்களோன்ற ஒரு பயம், அந்த பயம் தான் அன்றைக்கி மோசஸ்க்கு இருந்தது. அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லாமல் அவரும் ஒன்று ஒன்று செஞ்சு செஞ்சு இவன் என்னென்ன சொல்கிறானோ அதுக்கெல்லாம் அவர் சரி கட்டிட்டு தான் இருக்கிறார். ஏ என்னப்பா திக்குவாய்ங்கிற, திக்குவாய் உண்டாக்குனதே யார், நான் தான். குருடனை உண்டாக்குறது யார், நான் தான். செவிடனை உண்டாக்குறது யார், நான் தான். இப்போ எது ஒன்று மோச சொன்னதுக்கு கவுண்டர் இம்மிடியேட்டாக கற்றுட்டு இருந்து வந்துகிட்டே இருக்குது. கடைசியில் அப்போ தான் உண்மையை சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் போனோன்னா என்னை சாகடிச்சிருவாங்க, ஏன்னா நான் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இப்போ அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க, என்ன கொலை செஞ்சிருவாங்க, அதனால் நான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் புரியுதா. அப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக சொல்கிறார், உன் பிராணனை வாங்க, தேடுகிறவர்கள் இப்போ உயிரோடு இல்லை புரியுதா. ஸோ நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லா அவிசுவாசமான வார்த்தைகள் புரியுதா, நம்மை தவறான வழியில் செலுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வரும் புரியுதா. அப்போ ஏன் நாம் மட்டும், அவன்லாம் லஞ்சம் வாங்கி எல்லாம் அப்படி கட்டியிருக்கிறானுங்க, அவனுங்க அப்படி இருக்கிறானுங்க, எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்குறப்ப எல்லாமே நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே ஓடி ஆடிட்டுருக்கானுங்க, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும், யோசிக்க தோணும். துன்மார்க்கமான வழியில் செல்லுகிறவர்கள் செழித்து ஓங்கி இருக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய கண்களுக்கு பார்க்கும்பொழுது அப்படி தான் தோணும் புரியுதா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரும், வெளியிலேருந்து வரும். அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது, உள்ளே எடுத்துக்கக்கூடாது. ஏன், உள்ளே எடுத்து அசப்போட்டோம்னாவே நாம்ளும் அந்த வழியில் போகலான்னு யோசிக்க தோணும். அப்போது நம்மளுடைய செவி வழியாக எது உள்ளே வரணும், எது உள்ளே போகக்கூடாது. அடுத்தது வாய் இருக்குது, சரி வாயில் என்ன பண்ணுறோம், ஒன் வே, அது காதும் ஒன் வே, உள்ளே தான் போகுது, வாயும் ஒன் வே டிராஃபிக் தான். அது வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அநேக நேரங்களில் நம்ம மௌனமாக இருந்துருது. இந்த வாயை திறந்து பேசுகிறத காட்டிலும் நம்ம மௌனமாகவே இருந்துட்டோம்னாவே நம்ம ஞானியாக இருக்கலாம்.
ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட வாயினால் தான் பெரிய சிக்கலையும் மாட்டிக்கிறது நம்ம எல்லாம் வாயினால் தான். எனக்கு கத்தர் அந்த வாயின் வார்த்தைகளை கொண்டு தான் என்ன பண்ணுவேங்கிறாரு, நீ குற்றவாளி என்றோ நீ நீதிமான் என்றோ நான் தீர்க்கிறது உன்னோட வார்த்தைகளால் நான் செய்வேன் அப்படிங்கிறார். அவரவர் தன்னோட வார்த்தையினாலே சிக்குண்டு போவார்கள்னு சொல்லியிருக்கிறாரு, புரியுதா? அப்போது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. அடுத்த டோர் கையே, அடுத்தது யோசனை. யோசனை தான் தலையில், தலையை உயர்த்த சொல்லியாச்சு. யார், நம்ம இயேசு தான் தலை. ஸோ அவரை உயர்த்தணுன்னாவே என் யோசனையெல்லாம் யாருது போல் இருக்கணும், இயேசுவை போல் இருக்கணும். இயேசுவை போல் நான் யோசித்தா தான் இயேசுவோட வழியிலே நம்ம நடக்க முடியும். இல்லைனா அவரோட வழியில் நம்ம நடக்க முடியுமா? நடக்கவே முடியாது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அவர் செக்ஷுவல் ஆர்கன் இஸ் ஒன் ஓப்பன் டோர். இந்த பூமியில் கத்தர் எனக்கு கொடுத்த ஒருவரோடு நான் வாழணும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் தட், புரியுதா? ஆனால் அதிலிருந்து வழிய போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு கதவும் இயேசுவோடைய வழியில் இருந்தால் அது உயர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். பிசாசோட வழியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது தாழ்ந்து போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்முடைய கதவுகள் உயர்ந்து இருக்கிறதா தாழ்ந்து இருக்கிறதா? என்ன சொல்கிறாருங்க, உங்களுடைய கதவுகளை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. கதவுகளை உயர்த்துறப்போ யார் என்ன பண்ணுவாராம், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பாராம். நாம் இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மகிமையின் ராஜா என்ன பண்ணுவார், உட்பிரவேசித்து நான் தங்கக்கூடிய, நான் மகிமைப்படக்கூடிய இடம் இதுவே என்று உள்ளே பிரவேசித்து தங்கியிருப்பார். ஹலேலூயா. இப்போ நாம் செய்ய வேண்டியது தலையை உயர்த்தணும், கதவுகளை உயர்த்தணும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். இந்த மூணையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்து நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பார்க்கலாம். யோசுவா 4:7 நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை என்ன, இயேசுவின் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்ன, அது இந்த யோர்தானுக்கு அப்புறம்தான் அவங்க கானானுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போ நான் பரம கானானுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாவே ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையே நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அன்புங்கிற ராஜரீக பிரமாணம் தான் புதிய உடன்படிக்கையே. இப்போ இந்த அன்புங்கிற உடன்படிக்கை அந்த பிரமாணத்திற்கு உட்பட்ட இந்த ஜனங்கள் இப்போ யோர்தான் பிரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, ரெண்டா. தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், இப்போ ரெண்டா நம்ம பிரித்து பார்க்கலாம். ரூபன் காத் மனேசாவோட பாதி, 2.5 கோத்திரம் என்னாச்சு, யோர்தானுக்கு இந்த பக்கமே செட்டில் ஆயிட்டாங்க. ஓகேவா? மீதி எல்லாருமே கடந்து போகிறாங்க. மீதி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த யோர்தானை கடந்து போகிறாங்க. இப்போ கடந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ தான் இவங்க அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துடைய பார்டரை டச் பண்ணுறாங்க. இதில் முதல்ல எது வருது இவங்களுக்கு, யுத்தத்துக்கு எரியோ வருது. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. இப்போது நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் எடுங்க. கானானியரோட ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரப்போ அந்த யுத்தம் எல்லாமே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. யுத்தம் நடந்து முடிஞ்சது. இப்போ தெபோரால் எல்லாமே பாடுறாங்க. நியாயாதிபதிகள் 5:14-18 பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் செட்டில் ஆனாங்களே இந்த 2.5 அங்கே என்ன வரல, யுத்தத்துக்கு வரல. ஆனால் அவங்க அந்த இடத்த கேட்குறப்பவே ஒரு கண்டிஷன் பேஸில் தான் மோசஸ் அதை சொன்னான். என்ன கண்டிஷன், நீங்கள் இங்கே உங்கள் ஆடு மாடுகளுக்கு வசதியாக இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் சப்ஜெக்ட் 1 கண்டிஷன் நான் இதை உங்களுக்கு சுதந்திரமாக தராது. என்ன கண்டிஷன், உங்களுடைய சகோதரர் மற்ற கோத்திரத்தார் எல்லாருமே கானான் தேசத்தை சுதந்தரித்து பங்கிட்டு கொள்ளும் வரை நீங்களாம் என்ன பண்ணணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை அங்கேயே விட்டுட்டு, உங்கள் கால்நடைகள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு, யுத்த வீரர் எல்லாமே எங்களோட வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் கண்டிஷன், அவங்க சுதந்திரித்து முடிகிற வரைக்கும் நீங்கள் கூட இருக்கணும்.
அப்பெல்லாம் சரி சரி மோசே சரி மோசே நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே நடந்துக்கிறோம் அப்படியே நடந்துக்கிறோம் நல்லா தலையாட்டிக்கிட்டாங்க. தலையாட்டி அந்த சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க, அந்த சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் மீதி கோத்திரத்தார் இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ என்ன பண்ணணும், சண்டை போட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு பார்ட்டாக பிடிச்சி தான் கடைசியில் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை அந்த இடத்துல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். புரியுதா? அப்படி யுத்தங்கள் நடக்கும் பொழுது ஒரு யுத்தத்துக்கு இவங்க என்ன பண்ணல, வரவே இல்லை. அப்போ தெபோரால் யுத்தம்லாம் முடிஞ்சு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறப்ப பார்த்தா, ரூபன் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன, ரூபனின் பிரிவினைகளினால் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபன் என்ன பண்ணலை, சொல்லப்போனால் அவன் தான் மொத பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அவன் என்ன பண்ணல, அவனே யுத்தத்துக்கு வரல, அவனே யுத்தத்துக்கு வரல, தன்னோட சகோதரருக்காக யுத்தம் நடப்பிக்கிறதுக்கு அவனே முதல்ல வரல, அவனோடு கூட செட்டிலான அந்த கோத்திரங்கள் யாரும் வரல. இந்த பக்கம் வந்து செட்டிலானவங்களும் வந்தவங்களும் சில கோத்திரங்கள் வரல. புரியுதா? சில கோத்திரங்கள் மட்டும்தான் வந்து யுத்தம் நடப்பிக்கிறாங்க, கத்தர் கூட இருந்து ஜெயிக்க வைக்கிறார். இப்போது தேவனால் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களில் இவங்க ரெண்டு வகையாக இருக்காங்க. எப்படி? ஒரு கூட்டம் செல்ஃபிஷாக இருக்குது, சுயநலத்தோடு இருக்குது, எனக்கு தேவையானது, எனக்கு ஆடு மாடுக்கு தேவையானது, என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சா. கீழேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலேயே இருந்துட்டாங்க. தான் மனுஷர் என்ன பண்ணிட்டாங்க, கப்பல்களில் தங்கியிருந்தாங்க. அவங்க தேவர் பிஸி வித் தேர் பிஸ்னஸ். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். அவங்க ஒரே என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களாம் எப்படி இருந்துட்டாங்க, நான் என் பிஸ்னஸ், எனக்கு என்னுடைய காரியங்கள், இதில் மட்டுமே அவங்க பிஸியாக இருந்துட்டு சகோதரருக்கு உதவி செய்ய முன் வரல. இன்னொன்று, அதே எகிப்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஜனங்க தான், விடுதலையாக்கப்பட்ட வந்த ஜனங்க தான், அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் கூட இருந்து யோசுவா சொன்னபடியெல்லாம் கேட்டு முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையே ஜெயிச்சு அதை எல்லாருக்கும் பங்கிட்டு தீரும் வரைக்கும் கூட யோசுவா கூட இருந்தாங்க. இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஏசு இதை சொல்லுவார். ஒரு உண்மையில் எந்த உண்மையில் சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு விருந்துக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. விருந்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரங்களாம் அனுப்பிச்சு போய் கூப்பிட்றாரு, கூப்பிடுங்க கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு சாக்கு சொல்கிறான், நான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஐ எம் பிஸி வித் மை வைஃப், நான் ஹனிமூனில் பிஸியாக இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்றான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் என் புதுசாக மாடு வாங்கினேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கணுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் இப்போ தான் என் வயல் வாங்கினேன், அந்த வயலில் போய் நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டாங்க. கடைசியில் வரல, விருந்துக்கு வரல. ஸோ அவங்க எல்லாமே நாட்டாங்க, அபாத்திரவான்களாக போனாங்க. அப்போது தன்னுடைய சகோதரர்கள் அவர்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இவங்க கூட வரல. நம்ம கறி தேடுங்க. இன்னைக்கு நம்ம மட்டும் கத்தருடைய வழியில் போனோம்னா போதும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லோருமே எனக்கு கத்தர் கொடுத்த சகோதர சகோதரிகள், இந்த திருச்சபையில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் இன்னைக்கு கண்ணிலால் நம்ம சில சகோதர சகோதரிகளை தான் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃபிசிக்கல் கண்ணால் தெரிஞ்சவங்களை இப்படி பார்க்குறோம். வரவங்களை போகிறவங்களில் நம்ம திருச்சபை மக்களை பார்க்குறோம். மற்றவங்க எல்லாருமே நமக்கு கண்களினால் பார்க்க முடியல, ஆனால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ நான் மட்டுமே தேவனுடைய வழியில் வாழ்ந்து நான் மட்டுமே கானானுக்குள் பிரவேசித்து கானானை சுதந்தரிக்கணும்னு நான் நினைக்கக்கூடாது. திருச்சபை மக்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணணும், கானானை சுதந்தரிக்கணும், அவர்களும் யுத்தத்தில் ஜெயிக்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் நமக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைத்திருக்கலாம், ஆவியானோருடைய வழிநடத்துதல் நமக்கு கூட இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பிசாசுடைய யுத்தங்களை என்ன பண்ணலாம், நம்ம ஜெயிச்சுட்டு போகலாம், ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி பலர் அதில் வீக்காக இருக்கலாம். திருச்சபை மக்களில் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட யுத்தங்களை பற்றி எப்படி இந்த யுத்தத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னு தெரியாதவங்க இருக்கலாம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஜெயிச்சு யுத்தத்தில் ஜெயிச்சு காணான சுதந்தரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உண்மையிலே தலையை உயர்த்தி இருக்கிறோன்னு அர்த்தம்.
அன்னைக்கே அவங்களுக்கும் மனுஷங்களோட தான் யுத்தமே இருந்தது. ஃபிசிக்கலாக பழைய ஏற்பாடு காலத்தில் இவங்களுக்கு இருந்த யுத்தம் என்ன, இஸ்ரேவேலை கட்டுறதுக்கு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் மனுஷங்களோட தான். நிறைய ராஜா, எமோரியர், எபூசியர், கானானியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ராஜாக்களுக்கு மேலே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? இப்போ நமக்கு யார் யாரோட யுத்தம் இருக்குது? சாத்தானோட யுத்தம், அது ரொம்ப ரொம்ப கம்மி. துறைத்தனங்கள், அடுத்து நம்மளுடைய சுயம், அடுத்து பொல்லாத சேனைகள், அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிற உலகம், ரைட். இவ்வளவும் சொல்லிட்டீங்க. இவ்வளவோடு நமக்கு யுத்தம் இருக்குது. இதில் பெரிய யுத்தம் இதோட, நம்ம சுயத்தோடு தான் நமக்கு இருக்கிற யுத்தம் பெருசு. சாத்தானோட இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏசு வந்தான், சோதித்தான், எல்லாம் பண்ணான், சில காலம் பிரிந்து போனான். ஸோ கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வேலை காட்டுறான். புரியுதா? அவன் அந்த மாதிரி. ஆனால் நமக்கு 24 hours நம்ம கூடவே இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது எது தான், நம்முடைய நடையை பிசைக்கு போக வைக்கிறது எது தான், இயேசு உயர்த்தாதபடிக்கு செய்கிறது எது தான், நம்முடைய சுயந்தான். நம்ம இப்படித்தான் வாழணும்னு நினைப்போம், இப்படி தான் பேசணும்னு நம்ம நினைப்போம், இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் எப்படி இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதுக்கு மாறாகவே நாம் செய்வோம். அதுக்கு மாறாக தான் பேசுவோம், முடிவெடுப்போம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கத்தோடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இனிமேல் நான் வந்து பொல்லாத வார்த்தைகளை நான் இனிமேல் பேச மாட்டேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம பேச எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அடுத்தது என்ன பண்ணுவோம், அது ஒரு சூழ்நிலைன்னு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி தான் நம்ம வார்த்தைகளை. நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம அப்படியே தான் இருப்போம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், கிருபையை கேட்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் மறுபடியும் அதை செய்வோம். அப்போ நமக்கு யுத்தமே, பெருசான யுத்தம் இங்கே தான் இருக்குது, நம்ம சுயத்தின் கூட தான் இருக்குது. அடுத்தது இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. ஏன் இந்த உலகத்தோடு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம உலகத்தில் கண்ணை திறந்து பார்த்தாவே நம்ம சுற்றி என்ன இருக்குது, பாவங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்முடைய இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய காரியங்கள், நம்மளை பாவம் செய்ய வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:6 கத்தர் எபேசு சபைக்கு சொல்கிறாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இதுதான் நம்மளுடைய பேத்தட்டிக் கண்டிஷன். நாம் அதை வெறுக்கிறோம், இது தப்பு, இது தீமை அப்படின்னு வெறுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம். இது என்னது, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை. இந்த ஃபீலேயாம இருக்கான் இல்லையா, இந்த ஃபீலேயாம் வந்து ஒரு ஐடியா கொடுத்தான். நீங்கள் எல்லாம் கதை படிச்சிருப்பீங்க. பாலாக் ராஜா கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த ஜனங்களை நீ சபி, ஏன்னா நீ தீர்க்குதரிசி, நீ சொன்னால் அது அப்படியே நடக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், போகிறான். கத்தருக்கு முதல்ல போய் அனுப்ப இஷ்டம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் போகிறான். அதை மீதி எல்லாம் கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கத்தர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகளை தான் அவன் சொல்கிறான். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த ஜனம் வேறு யாரோடும் கலவாத ஜனம் அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த உலகத்தில் தான் இருப்போம், இந்த உலகத்தில் தான் கடைசி வரைக்கும் இருப்போம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட இருக்கிற பாவங்களில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கலந்துடக்கூடாது. புரியுதா? அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு அன்பை கொடுக்கணும், அவங்களுக்கு நற்கிரியைகளை செய்து இயேசு அவர்களுக்கு கொடுக்கணும், சத்தியத்தின்படி அவங்களுக்கு அன்பு கூறணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த பாவங்களை சிக்கக்கூடாது. ஆனால் இந்த ஃபிலே நம்ம என்ன பண்ணினா, ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்ன மாதிரியே சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் அந்த ராஜாவோட கொடுத்த வெகுமதி அவனால் விட மனசில்லை. அந்த வெகுமதி வேணுங்கிறதுக்காக ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்றான். என்ன ஐடியா, இந்த ஜனங்களுக்கு சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும், பர்டிகுலர்லி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ என்ன பண்ணு, விருந்துன்னு சொல்லிட்டு கூப்பிடு. அப்போ உன்னுடைய பெண்களை அவங்களுக்கு முன்னாடி நடமாட விடு. அவன் என்ன பண்ணுவான், உங்கள் பெண்களை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிடுவானுங்க. உன் பிரியாணி சாப்பிட்டு ஆல்ரெடி பாதி ஃப்ளாட் ஆகிருப்பான், அப்புறம் பொன்னியும் நடமாட விட்டினா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுவான். அவ்வளோதான், நீ மீதியெல்லாம் நீ படிக்கொண்டுருவான். இந்த ஐடியா கொடுத்து இந்த ஐடியா படி அவங்க எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்க போய் ஃப்ளாட் பண்ணாங்க. கத்தர் சொன்னார், நீ புறஜாதியில் பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அத்தனை இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படியும் வாழலாம். இந்த நிக்கோலாய் மதஸ்தர்ன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்படியும் வாழலாம், நம்முடைய மனம் போன போக்கில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. யாரோடும் எப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய கான்செப்ட். புரியுதா? அப்போ இந்த உலகத்தோடு நமக்கு என்ன இருக்குது,
யுத்தம் இருக்குது தன்னுடைய சுயநலத்துக்காக. அதுதான் பாபிலோனின் கிரியையே. அதுதான் பாபிலோனோட காரியம் அது. செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய சுயநலம், என்னுடைய ஜாலினஸ், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, என்னுடைய சந்தோஷம், இது எதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயார் அப்படிங்கிறது தான் பாபிலோனுடைய கான்செப்ட். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாபிலோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லா அருவறுப்புகளுக்கும் தாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இப்படி எல்லாம் ஐடியா சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோடையும் நமக்கு என்ன இருக்குது, யுத்தம் இருக்குது. வானத்தின் பொல்லாத சேனைகள், பிசாசு எல்லாமே விசுவாசத்தில் ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க. சரி, இவ்வளவோடையும் நமக்கு யுத்தம் இருக்குது. அப்போது யுத்தத்தில் நான் ஜெயிச்சு என்னோடய சகோதரர்களும் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம். இன்றைக்கு சில நம்மோடு திருச்சபை இருக்க மக்கள் என்ன பண்ணலாம், சிலர் இந்த மாதிரி யுத்தங்களில் தோற்று போயிருக்க வாய்ப்பு இருக்குது. நாமளும் ஒரு கட்டத்தில் நிறைய விஷயங்களில் தோற்று போய் தான் சப்சிக்வெண்ட்டாக நம்ம தோற்று போயிட்டோன்னு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம ஏந்திரிச்சு அதுக்கப்புறம் அடுத்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? இன்றைக்கி நம்ம ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்காக இன்றைக்கு தோற்று போகிறவங்களே நம்ம அற்பமாக பார்த்துடக்கூடாது. ஐயைய அவன் கோழை, யுத்தத்தில் என்ன இவ்வளோ வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக பார்த்துடக்கூடாது. நான் சுயநலவாதியாக இருந்துடவும் கூடாது. அவர்களும் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 26 சொல்கிறாரு, ஜனங்களை ரெண்டு வகையாக தன்னுடைய தன்னை அறிஞ்ச ஜனங்களை ரெண்டு பக்கம் கொண்டு வந்து நிறுத்துறாரு. வலது பக்கம் ஒரு குரூப்பை கொண்டு வந்து நிறுத்துறாரு, இடது பக்கம் ஒரு குரூப்பை கொண்டு வந்து நிறுத்துறாரு. வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தண்ணி இல்லாமல் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, நான் சிறைப்பட்டிருந்தேன் நீங்கள் வந்து காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, இத்தனையும் சொல்கிறாரு. புரியுதா? இது எல்லாத்துக்கும் இந்த சரீரப்பிரகாரமாக ஒரு மீனிங் இருக்குது, சரீரப்பிரகாரமாக ஒரு மீனிங் இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தன் ட்ரெஸ்ஸே நல்ல ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறான், என்கிட்ட ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருந்தால் நான் ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கொடுக்கலாம். புரியுதா? பசியோடு இருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற சாப்பாடை நான் பகிர்ந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் ஃபிசிக்கல் மீனிங், உங்கள் எல்லாத்துக்கும் அது ஈஸியாக புரியும். இதில் ஆவிக்குரிய மீனிங் என்னங்கிறத பாருங்கள். ஒருத்தன் பாவம் செஞ்சு இன்றைக்கி பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து போயிருப்பான். நம்மக்கிட்ட இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் ஒரு காலகட்டத்தில் நாம் பாவம் செஞ்சுருப்போம். கர்த்தருடைய பலத்தில், நம்ம அவரோட ஆவியின் பலத்தில் இப்போ அந்த பாவங்களையெல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கி நம்ம பரிசுத்தமாக ஜீவிச்சிட்ருக்கிறதுனால அந்த பரிசுத்த வஸ்திரம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒருத்தர் பாவத்தில் விழுந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து போயிருப்பாங்க. போய் வஸ்திரம் போட்டு விடலாமா, அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? இயேசு சமாரிய ஸ்திரீக்கு போய் பரிசுத்த வஸ்திரம் கொடுத்தாரா? ம், அவளுக்கு எத்தனை புருஷங்க, அதுக்கு முன்னாடி 4 புருஷங்க, இப்போ இருக்கூட இருக்கிறவன் புருஷன் இல்லைன்ட்டு ஓப்பனாக உண்மையை சொல்கிறார். புரியுதா? ஆனால் அவளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போய் பரிசுத்த வஸ்திரத்தை தேடி போய் கொடுக்குறாரு. புரியுதா? இப்போ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வாங்க, ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துகிட்டு வாங்க. நம்மக்கிட்ட சில விஷயங்களில் நாம் பரிசுத்தமாக இருப்போம், சில விஷயங்களில் நம்மக்கிட்ட இன்றைக்கும் கொஞ்சம் அசுத்தம் இருக்க தான் செய்யும். புரியுதா? கோபமே படக்கூடாதுன்னு நினைப்போம், 90% கோபத்தை கட்டுப்படுத்தியிருப்போம், 10% கோபம் இருக்கும், வரட்டு பிடிவாதங்கள் இருக்கும், அட்டமன்சின்னு சொல்லுவோம். பார்த்தோம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 1/2, நான் சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அடுத்தவங்க சொல்கிறத நான் எடுத்துக்கவே மாட்டேன்ற அடம்பன்ஸிலாம் நிறைய இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. சில விஷயங்களில் இருக்குதா இல்லையா? ஸோ சில விஷயங்களில் நம்மக்கிட்ட பரிசுத்தம் நல்லா இருக்குது, சில விஷயங்களில் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அசுத்தங்கள் இருக்க தான் செய்யுது. புரியுதா? நம்மக்கிட்ட சில விஷயங்களில் அசுத்தம் இருக்குது, வேறவங்ககிட்ட வேறு விஷயத்தில் அசுத்தம் இருக்கலாம், ஆனால் அவங்களும் பரிசுத்த வஸ்திரத்தை போடணும். புரியுதா? இன்றைக்கு நான் பாவச்சிறையிலேருந்து நான் வெளியே வந்திருப்பேன், இன்றைக்கு இன்னும் அநேகர் பாவச்சிறைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க, காவலில் இருப்பாங்க, பிசாசு அவங்கள போட்டு அடிமைப்படுத்தி காவல் படுத்தி வச்சுக்கிட்டு இருப்பான், பாவத்தில் சிக்க வச்சு அந்த பாவத்தை விட்டே அவங்க வெளியே போக முடியாதபடிக்கு அப்படியே காவல் வச்சு டைட்டாக வச்சுக்கிட்டு இருப்பான், பாவச்சிறையில் வச்சுட்டு இருப்பான். புரியுதா? அவங்களெல்லாம் போய் விசாரித்து அந்த சிறையிலேருந்து வெளிவரத்துக்கு ஐடியா கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். இது எல்லாமே எதில் தான் செய்ய முடியுங்க? இது எல்லாமே செய்யணுன்னா என்ன தான் தேவை? தாகமாக இருப்பாங்க அப்படின்னா என்னத்த, ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் பாடுகளுக்கு மத்தியில் உடஞ்சி போயிருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்லணும், எல்லாமே செய்யணும், ஜீவனுள்ள தண்ணீரை கொடுக்கணும், மண்ணாவை கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும், எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியாததில்லை. ஆனால் இதையெல்லாம் செஞ்சு எல்லாரும்
யுத்தங்களில் ஜெயிச்சு கானானுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும், கானானை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். கத்தரை நேசிக்காதவங்களால் இதை செய்ய முடியாது. மகிமையின் ராஜாவை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறாங்களோ, அவங்களுக்கு தான் தன்னுடைய சகோதர சகோதரிகளை குறித்த ஒரு அக்கறை இருக்கும், கரிசனை இருக்கும். நானும் கானானுக்குள்ளே போகணும், நானும் எனக்கு கொடுத்த வாசஸ்தலத்தை எப்படி ரூபன் கோத்திரத்தை இருக்கணும் ஒரு சுதந்திரத்தை மோசஸ் கொடுத்தான், அதே மாதிரி தான் இன்றைக்கி இயேசு நமக்கு பரலோகத்தில் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ என்னோட சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிற மாதிரி திருச்சபை மக்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை என்ன பண்ணணும், அவங்க சுதந்திரிக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னா கத்தர் என் மூலம் மகிமைப்பட முடியாது. அவர் மகிமைப்படணும்னா நான் என்ன பண்ணணும், தலையை உயர்த்தணும், என்னோடய கதவுகளை உயர்த்தணும், அவருக்கு நம்மளை முற்றிலுமாக விட்டு கொடுக்கணும். பிரீத்தா, இந்த சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு அன்பின் பிரமாணத்துக்கு முற்றிலுமாக நம்மளை விட்டு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் நம் மூலம் மகிமைப்பட முடியும். ஹலேலூயா. மகிமையின் ராஜா எங்கள் மூலமாக மகிமைப்படணும் தகப்பனே. அதற்காக நாங்கள் எங்கள் தலையாகிய கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். நாங்களே உம்முடைய ஆலயம் தகப்பனே. இந்த ஆலயத்தில் இருக்கிற கதவுகளை உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த கதவுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய சத்தியத்தின் வழியில் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட புதிய சட்டங்களின்படி செயல்படுவதற்காக இந்த கதவுகளை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ராஜா, எங்களுக்குள் நீர் உட்பிரவேசித்திருக்கிறீர். நீர் மட்டுமே எங்களிலிருந்து மகிமைப்பட வேண்டும். ஒருபோதும் நாங்கள் பிசாச தலையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதப்பா. அவனுடைய தலையை நாங்கள் உயர்த்திடக்கூடாது ராஜா. அப்பா, நாங்கள் சுயநலத்தோடு வாழ்ந்து விடக்கூடாது. உம்முடைய புதிய உடன்படிக்கை, ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை, அன்பு என்கின்ற ராஜரீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முற்றிலுமாய் எங்களை விட்டு கொடுக்குறோம். அப்பா, நாங்களும் எங்களுக்குண்டான யுத்தங்களில் ஜெயித்து, எங்கள் சகோதரர்களும் எல்லா யுத்தங்களிலும் ஜெயித்து, எங்கள் நாங்களும் கானானை சுதந்திரிக்கணும், அவர்களும் கானானை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சுதந்திரமாகிய வாசஸ்தலத்தை நாங்கள் எல்லோரும் சுதந்திரிக்கத்தக்கதாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து கர்த்தருடைய அன்புக்கு முற்றிலுமாய் எங்களை விட்டு கொடுத்து சுயநலத்தை தூக்கி எறிந்து துன்மார்க்கமான வழி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அப்பா இயேசுடைய வழியில் நாங்கள் பிரயாசப்பட, நாங்கள் திருச்சபை மக்கள் அப்பா உம்முடைய நித்திய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் அதற்குண்டான உழைக்க, அதற்காக பிரயாசப்பட கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.